அன்பும் அருளும் எங்கும் நிலை கட்டும் இந்த மணி மந்திரம் ஔஷதம் இது மூன்றும் தான் சித்தர்களுடைய கலை நாம் ஞானத்தை பற்றி இறையவர்களை பற்றி பார்த்து மூலிகை வேர்களுடைய ரகசியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த வரிசையில் இப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய வியாதியில் நம்ம சீடலுக்கு சில பேர் இருக்கிறது காரணம் அவங்க ஒழுங்கான தியானத்தையும் நாசி பயிற்சி சுவாச பயிற்சியே தான் என்ன வியாதின்னு கேட்டால் கோர்வை என்றும் பீனிசம் என்றும் வழங்கப்படுகின்ற சைனஸ் வியாதி இந்த சைனஸ் வியாதி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்களுக்கு கீழே பகுதி இந்த இந்த பகுதியெல்லாம் வந்து காற்று பைகளால் நிரப்பப்பட்ட பகுதி அந்த காற்றுக்களால் நிரப்பப்பட்ட பகுதிகளுக்குள்ளே நீர் திரவமோ அல்லது ஃபேக்டரியாவோ வைரஸோ கிருமிகளோ அல்லது பூஞ்சியை உள்ள போய் நிரம்பிய உடனே அது சைனஸ் வியாதியாக நீர் கோர்வையாக பீனிசமாக மாறி வருகிறது அப்போ அந்த பீனிச வியாதியை இது மாதிரி உண்டாது இது மாதிரி உண்டாறதுக்கு முக்கியமான காரணம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதும் ஒரு காரணம் மன அழுத்தம் ஒரு காரணம் சரியாத உறக்கமின்மை தூங்குறது கூட சரியாக தூங்கணும் எட்டு மணி நேரம் குறைந்தது தூங்கணும் சில பேர் குப்புறப்பட்டு தூங்குவாங்க அப்படி படுத்தா அந்த வியாதி அதிகம்தான் ஆகும் இடது கையை கீழே வச்சு உறங்க பழக வேண்டும் எட்டு மணி நேரம் குறைந்து உறங்க வேண்டும் ஓய்வு நேரத்தில் சந்தோஷமாக இசையை கேட்பதோ உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்வதோ செய்யும் பொழுது இது குறைவதற்கு வழி இருக்கிறது சித்தர் முறைகளிலே மிகச் சுலபமாக இது தீர்ப்பதற்கு செந்தூரங்கள் பஸ்பங்கள் எல்லாம் இருக்கிறது அதற்கு உங்களுடைய வாத பித்த சிலேத்து உடற்கூறுகளுடைய தத்துவத்தை பார்த்து உடம்பில் எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னா பார்த்து அதுக்கப்புறம் தான் பசுமங்களை சாப்பிடணும் அதற்கு நேராக உங்களுக்கு அந்த திறமாய்ந்த மருத்துவர்கள் உங்களை பார்த்து உங்களிடத்தில் கேட்டு அந்த வியாதி தன்மை உணர்ந்து அப்புறம் தான் அந்த பசுமை சேர்ந்துள்ள கொடுக்கணும் அதனால் அதெல்லாம் இல்லாமல் சுலபமாக நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே இதை சரி பண்ணிக்கிறதுக்கு சில வழிகளை சொல்கிறேன் முதலில் இந்த மருந்து சாப்பிட்றது அப்புறம் முதன் முதலாக நீங்கள் செய்ய வேண்டியது தினசரி காலையும் மாலையும் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் இந்த ரேசக பூரக கும்பம் என்கின்ற பிராணாயம பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும் ஒன்று இரண்டு வெளியே சென்று வெயிலில் சென்று வேர்வை வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே தண்ணி குடிக்கக்கூடாது அதே மாதிரி வேர்வை இருக்கிறப்போ உடனே பச்சை தண்ணியும் குடிச்சிடக்கூடாது இதை இந்த இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதை குளிர் வெளியே சென்று வந்த உடனே குளிர்பானங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பதெல்லாம் குடிக்கிறதெல்லாம் தவிர்த்திடணும் அப்போ தான் அந்த வியாதி குறையும் வராமல் இருக்கும் புரியுதா அடுத்ததாக இதை தீர்த்து கொள்வதற்கு சுலபமான சில வழிகளை சொல்லுகிறேன் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மூலிகை மருந்து வர்க்கங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் துளசி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதனால் இரவில் படுப்பதற்கு முன்பாக ஒரு பத்து துளசி இலை தண்ணி நல்லா கழுவிடுங்க பத்து துளசி இலை அஞ்சு மிளகு எடுத்து ஒரு வெள்ளி பாத்திரம் அல்ல செம்பு பாத்திரத்தில் ஒரு நூறு மில்லி தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சுருங்க காலை எழுந்த உடனே பல் துளைக்கி விட்டு அந்த சில பேர் பேஸ்ட்டு ஒரு விலைக்கிட்டு முழுசை கூட வாய்க்கு கொப்பளிக்க மாட்டாங்க அந்த கெமிக்கல் உள்ளே போகும் அதனால் நீங்கள் வாயு கொப்பளிச்சு துப்பும் போது அந்த நுரை கொஞ்சம் இருக்கக்கூடாது சாதாரண தண்ணி மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வாயை கழுவிட்டு அதற்கப்புறமாக இந்த மிளகையும் துளசி எல்லையும் எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும் இது இரவில் வச்சு அடுத்த நாள் செய்ய வேண்டியது இதுலேயும் வந்து குறையும் அதே மாதிரி இந்த இது ரொம்ப அருமையாக என்னுடைய குருநாதர்லாம் பயன்படுத்தி நானும் எத்தனை பேர் கொடுத்து சரியானது அந்த பீர்க்கங்காயில் பேய் பீர்க்கங்கான்றது பேய் சுரக்காய் இருக்குது இல்லை சாதாரண பீர்க்கங்காய் சுரக்காய் அதை எடுத்துட்டு விதையெல்லாம் நல்லா எடுத்துடணும் எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு வந்து உதாரணமாக ரெண்டு சேர்ந்து ஒரு அரை குழு இருக்குன்னு அப்புறம் ஒன்றரை குழ அளவுக்கு நல்லெண்ணெய் அதில் ஊற்றி நல்லா கிண்டி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சுட்டு கொதி அடங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அதை புளிஞ்சு எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு பாட்டில் இந்த எண்ணெயை ஊற்றி வச்சுக்கணும் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தள்ள உச்சந்தல்ல தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிடணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு மூணு சொட்டு அல்லது நாலு சொட்டு மூக்கு வழியாக நம்ம நாசியில் நசியம் தினசரி பண்ணிக்கிட்டே வந்தாச்சுனா இருபத்தோரு நாளில் அற்புதமாக அந்த வியாதி சரியாயிடும் அதே மாதிரி இன்னும் சுலபமான முறை இருக்குது இந்த பீனிசத்துல வந்து பலவிதமான பீனிசம் இருக்குது இந்த சைனஸ் வியாதியை பார்த்தீங்கன்னா வாதத்தால் வரக்கூடிய பீனிசம் பித்தத்தால் வரக்கூடிய பீனிசம் சுலேத்துமத்தினால் வரக்கூடிய பீனிசம் அப்புறம் ரத்த பீனிசம் இப்படி ஜல பீனிசம் நிறைய இருக்குது ஆக இந்த எல்லா வியாதியும் தீ தீர்க்கக்கூடியது இந்த அற்புதமான இந்த வலி அதே மாதிரி நல்லெண்ணெய் எடுத்துட்டு சமாள குப்பைமேனி சார் ரெண்டையும் நல்லா கொதிக்க வச்சு நல்லா போட்டு கொதிக்கணும் அதாவது சமாள குப்பைமேனி சாறு தலையை நல்லா இடித்து தண்ணி ஊற்றி நல்லா இடித்து எடுத்துங்க ஒரு அரைப்படி ஒரு லிட்டர் வச்சுங்க அப்போ அதுக்கு சமாளும் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நல்லா வீட்டில் கொதிக்க வைங்க விறகு போட்டோ இல்லை ஸ்டவ்லேயோ எப்படி வைங்க வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதி அந்த பப்புள்ஸெலாம் அடங்கணும் அப்போ அது ரெண்டு சேர்ந்து அர்த்தம் அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை புதன்கிழமையும் பெண்களாக இருந்த வெள்ளிக்கிழமையும் தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மின ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்காய் போட்டு குளிச்சிட்டிங்கன்னா இது அற்புதமாக வந்து தீரும் சில பேருக்கு வந்து தலைவலி இருக்கும் இந்த சைனஸ் இருக்கவங்களுக்கு தலைவலி தாங்க முடியாத தலைவலி வரும் அதுக்கு தலைவலி மாத்திரை சாப்பிட்டா தீராது அதே மாதிரி தலையை வந்து கீழே குனிஞ்சோ பொழுதும் தலையெல்லாம் அப்படி ஒரே பாரமாக இருக்கிற மாதிரிலாம் அது இப்படி தந்துடும் அதே மாதிரி இன்னொரு வழி இருக்குது மஞ்சள் ஒரு முழு மஞ்சள் எடுத்துங்க எடுத்து வேப்பண்ணில் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்புறம் அதை எடுத்துட்டு அந்த எண்ணெயோட அப்படியே வச்சுட்டு ஒரு கம்பி ஊசி இல்லை கம்பியில் குத்திடுங்க குத்திட்டு அடுப்பில் காமிங்க நெருப்பில் காமிச்சோன்னா இந்த புகை மாதிரி வரும் அப்போ அந்த புகை வரும்போது ஒரு மூக்கை மூடி நல்லா இந்த புகையை உள்ளே இழுங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மூடி இந்த பக்கம் மாறி மாறி அஞ்சு ஆறு தடவை திரசரி இழுங்க இந்த புகை உள்ளே போய் இந்த எல்லாம் அடித்து வெளியே கொண்டு வந்துடும் அவ்வளோ அற்புதமான இதெல்லாம் இந்த செய்கிறது அதே மாதிரி இன்னொரு வழி இருக்கிறது ஒரு பத்து மிளகு எடுத்துங்க ஒரு இவ்வளோ நீட்டு வந்து விரல் அளவு வந்து ஒரு சுக்கு எடுத்துங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா தனித்தனியாக வந்து இதை வந்து நல்லா காய வச்சிடணும் காய வச்சுட்டு அது கூட வந்து இது என்ன பண்ணலான்னா மிளகை வந்து நீங்கள் ஒரு பத்து மிளகு எடுத்துங்க பத்து மிளகு எடுத்து நல்லா தூள் பண்ணிடுங்க அதே மாதிரி ஒரு இஞ்சி ஒரு விரல் ஒரு அரை விரல் கிணத்துக்கு ஒரு இஞ்சி எடுத்துங்க சுக்கு சுக்கை சுக்கு எடுத்துட்டு அதை நல்லா வந்து காய வச்சுருங்க காஞ்சதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு எரிவிங்க எரித்ததுக்கப்புறம் அப்படியே சாம்பல் மாதிரி ஆயிரும் அந்த சாம்பல எடுத்ததுக்கப்புறம் இந்த பத்து மிளகோடு ஒரு ஒரு கொஞ்சம் இவ்வளோ சுக்கு தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கம்மியில்லாம் பிரச்சனை கிடையாது ரெண்டையும் ஒன்றா போட்டு அதில் தேன் கலந்து அதை வந்து எடுத்துகிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வாயில் போட்டு முதல்ல நல்லா மென்று மென்று எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உள்ளே சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் இதை அதே ஒரு அளவு எடுத்து ஒரு வெத்தலையில் வெத்தலையோடய மேல்காம்பு கீழ்காம்பு எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த வெத்தல வச்சு தேன் குழப்பி அதை நல்லா உள்ளே அந்த வெத்தலையை சேர்த்து சாப்பிட்றேங்க இப்படி சாப்பிட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து நாளில் வந்து நல்ல குணமாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு அருமையான வழிகளையெல்லாம் சுலபமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் அன்னாசி பழம் அடிக்கடி சேர்த்துங்க அன்னாசி பழம் சாப்பிடும் பொழுது இது ஒரு அற்புதமான மருந்து மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி இந்த சுவாச தொற்றாலும் ஒவ்வா ஒவ்வாமை நாள் ஒவ்வானால் உங்களுக்கு சில பேர் டஸ்ட் அலர்ஜியெல்லாம் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போதெல்லாம் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி உள்ளது கூட இது தீந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சப்பெல்லாம் இஞ்சியில் வந்து சாறு எடுத்து வச்சுட்டு தண்ணிகளை கொதிக்க வச்சு அதில் தேனோ சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரை போடாதீங்க வெள்ளை சர்க்கரை இருந்தால் பெணி சீக்கிரம் குணமாகாது உப்பும் வெள்ளை சர்க்கரையும் குறைக்கணும் அது நாட்டு சர்க்கரையோ அதில் கருப்பட்டியோ போட்டு இஞ்சி டீ அடிக்கடி சாப்பிடுங்க க்ரீன் டீ அடிக்கடி சாப்பிட்லாம் அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தினம் வந்து குறைஞ்சது ஒரு அரை லிட்டர் தண்ணியாவது ஒரு குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் குடிக்கணும் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களை வந்து இது குறையும் அதே மாதிரி இந்த மகிழ இலை இருக்குது மகிழம்பூ மரம் பார்த்துருப்பீங்க மகிழம்பூடைய இலையெல்லாம் காஞ்சி சருகு மாதிரி ஆகிடும் அது கடையில் கிடைக்கும் அதை வந்து என்ன பண்ணால் சுருட்டு மாதிரி சுருட்டி ஒரு தூக்கில் சுருட்டிட்டு அதை வந்து கற்ற வச்சு பீடி மாதிரி பண்ணிவிட்டு வாய்நாள் இழுத்து மூக்கு நாளை விட்டு விட்டு பகிக்கிட்டு வந்தீங்கனாலும் இந்த பீனிசம் வந்து சொல்லாமல் ஓடி போயிடும் இது மாதிரி அற்புதமான எல்லாம் இதை அனுபவிச்ச முறைகள் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இந்த பீனிசம் சைனஸ் திரு சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்போ திரும்பவும் வந்துடும் இதுக்கு ஆகவே இந்த பீனிசம் குறைவதற்கான வழியெல்லாம் உங்களுக்கு சுலபமான வழியெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இது முறையாக இதை வந்து நீங்கள் செய்யுங்க அதோடு காலை மாலை இரவு மூணு வேலை மு அப்படி முடியல ரெண்டு வேலையாகாது குறைஞ்சி அரை மணி நேரம் வந்து நீங்கள் வந்து பிராணாயாம பயிற்சியை வந்து கண்டிப்பாக செய்யுங்க செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பீனிசமானது உங்களுக்கு குறையும் அப்படி இந்த பீனிசம் ஆகிய சைனஸ் வியாதி குறைந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கருணை வடிவான பைரவ பெருமானை வேண்டுகிறேன் வணக்கம் ஆசீர்வாதம்